நான் கல்யாண சுந்தரம், மதுரை. இன்று மகா சிவ கிரியா யோக பயிற்சி, ஏப்ரல் 2ஆம் தேதி செல்வம் கிருஷ்ணவேணி மகாலில் வைத்து நடைபெற்றது. அது குருஜி திரு கந்தகுரு யுவராஜ் அவர்கள் இன்று இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து கிரியா யோக பயிற்சியை முடித்துவிட்டோம். நான் முதன் முதலில் கடந்த மகா சிவராத்திரி என்று பவானியில் நடந்த மகா கிரியா யோக பயிற்சிக்கு சென்று கலந்து கொண்டேன். கிட்டத்தட்ட வெள்ளி சனி 3 நாட்கள் அங்கு இருந்தேன். வெள்ளி சனி ஞாயிறு இருந்து எனக்கு கிரியா யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்து தீட்சையும் கொடுத்த குருஜி அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி போயிட்டு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 35-36ஆவது நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டுள்ளேன். அந்த தினமும் காலையில் 3 மணிக்கு எழுந்து குருஜி அவர்கள் சொல்லிக் கொடுத்த முதல் எக்ஸசைஸ் செஞ்சு விட்டு, பிற அதுக்கப்புறம் குளித்து விட்டு கிரியா யோக பயிற்சி கிட்டத்தட்ட எல்லாம் இது பண்ணி 5-5.5 ஆளுக்கெல்லாம் முடிச்சிடுறேன். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே ஏற்படும் மாற்றங்களை என்னால் உணர முடிகின்றது. எனக்கு உள்ளே மட்டும் இல்லை, அதாவது அந்த பிரபஞ்ச பேராற்றல் என்னுக்குள் எனக்குள் நுழைந்து ஊடுருவி எனது உடலளவில் மனதளவில் இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே எவ்வளவோ மாற்றங்கள் வருது. அதை வந்து எப்படின்னே சொல்ல முடியல. அதான் அவர் குருஜி சொல்வார், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் அப்படிம்பார். அதே தான் இந்த 16 பேர்களும் இதில் நம்ம கிடைக்கப்படுறோம். இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல குருஜி சொல்லிக் கொடுத்த பயிற்சி அதை வந்து ஓரளவுக்கு தான் புரிஞ்சு நாங்கள்லாம் ஒரு 50% தான் எங்களால் அதை கொண்டு செலுத்த முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அதிலேயே எங்களுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் வரையில் இன்னும் இந்த 2வது தடவை இன்றைக்கி பயிற்சிக்கு வந்ததில் இன்னும் அவங்க சொந்த கிட்டத்தட்ட ஒரு 90-95% நல்லா தெளிவாகி நல்லா புரிஞ்சுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம 35-36 நாள் பயிற்சியிலேயே இவ்வளவு மாற்றங்கள் தெரிகிறப்ப இன்னும் இதெல்லாம் ஒரு மண்டலம் 48 நாள் அதுக்கு மேலே முடித்து வரையில் இது பண்ணல இதனுடைய நற்செயல்கள் அத்தனையும் என்னால் எடுத்து எப்படி சொல்கிறதுன்னே தெரியலை. அதாவது பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ள ஊடுருவி நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நம்ம ஆரா கிளீன் ஆகுத. குருஜி சொல்லுவாங்க உங்களுடைய கர்மா எல்லாம் வெளியே போகுதும்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய டஸ்ட் எனர்ஜி எல்லாம் உடம்புலேருந்து அத்தனையும் வெளியேறுது. அது வந்து காலையில் குளிச்சுட்டு இது பண்ணாலும் எப்படியும் ஒரு நம்ம உடம்பில் ஒரு 5% ஈரம் இருக்கிறதான் செய்ய. அதோடு போய் உட்காந்து நம்ம கிரியா யோக பயிற்சி முடிக்கலை உடம்பெல்லாம் நனைஞ்சு சொத சொதுன்ட்டு அப்போ தான் அது ஒரு என்ன நினைப்போம், இன்றைக்கி தான் புதிதாக பிறந்தோமோங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு அது அந்த கிரியா யோக பயிற்சி நமக்குள்ளே ஒரு ஊடுருவி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறது அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. இந்த கிரியா யோக பயிற்சினால் நான் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இது பண்ணி என் குடும்பத்தில் இருந்த இன்றைக்கி என் மனைவியும் கூப்பிட்டு வந்திருக்கேன், என் பிள்ளைகளை கூப்பிட்டேன் இது பண்ணிட்டு இல்லை அடுத்த தடவை வர்றோம்ப்பான்னு சொன்னாங்க. ரைட்டு, இதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து இதை எல்லாருமே பயன்படுத்தி நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரம் நல்ல ஒரு சமுதாயம் எல்லாத்தையும் உண்டு பண்ணுற அளவுக்கு குருஜி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்மளும் முன்னேறுவோம், நம்ம சுற்றத்தாரையும் முன்னேற்றுவோம், நமது வீடு நாடு எல்லா அத்தனையுமே நல்ல ஒரு பயன்பெற செய்ய வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிரியா யோக பயிற்சி எனக்கு கற்றுக் கொடுத்து தீட்சை கொடுத்த குருஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அதாவது நானும் என்னுடைய வயது 70 ஆச்சு, இத்தனையோ குருஜி குருமாரில் பாடித்து தேடி அலைஞ்சு இது பண்ணி இவ்வளவோ இது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமலே இருந்தேன். இன்றைக்கி வரையிலும் அது கடைசியாக எனது 70வது வயதில் குரு கோவில்பட்டி திரு குரு ராமச்சந்திரன் மூலமாக குருஜியை சந்தித்து இன்று என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள், என்னுடைய இந்த 70வது வயதில் இவ்வளோ மாற்றங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவையும் எனக்கு அள்ளி கொடுத்து, அதாவது பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் இது பண்ணணும் முன்னேறணுங்கிற அந்த ஒரு இதை சொல்லி கொடுத்த குருவுக்கு கோடான கோடி நன்றிகள். நடந்தவை எல்லாம் நன்மைக்கு, நடந்த காரியங்கள் அனைத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. இதுவும் கடந்து போகும். வாழ்க வளமுடன். கல்யாண சுந்தரம்.
மதுரை.